வணக்கம். நம்பிக்கை, இது மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு மிக முக்கிய நூல் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அந்த நூலினுடைய சாராம்சத்தை அலசி ஆராய போறோம். நம்பர் ஒன் இன்ஸ்பிரேஷனல் புத்தகம் அப்படின்னு எல்லோராலும் உலகளாவிய மக்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நூல். இந்த நூல் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு ஆத்தர் வந்து எழுதிய மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு நூல். இந்த நூலை வந்து படிச்சு இந்த நூலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க சுதந்திரமாகவும் அதே சமயத்துல வெற்றிகரமாகவும் இருக்கிறதுக்கான வழியை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா வந்து சொல்றாரு நெப்போலியன் ஹில். அவர் எழுதிய நூல் திங்க் அண்ட் க்ரோ ரிச். எப்படி இது சாத்தியம் அப்படிங்கறத விளக்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் சார் காத்துட்டு இருக்காங்க. நம்ம அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு இந்த வார்த்தை வந்து இப்ப எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஏன்னா யோசிக்கிறேன், ஆனால் என்னால் ரிச்சாக இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நூல் நினைக்கிறேன். இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு ஒரு சுருக்கமான விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். நீங்கள் சொன்ன மாதிரி மிகவும் பிரபலமான சுயமன்ற நூல்களில் ஒன்று, கிட்டத்தட்ட 7 கோடி பிரதிகள் விற்பனையாக இருக்குது. டாப் 10ல் தொடர்ந்து இடம்பெற்று வரக்கூடிய ஒரு நூல். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெப்போலியன் ஹில் த லா ஆஃப் சக்ஸஸ் எழுதிய அதே ஆத்தர் ரிச்னஸ் பற்றி குறிப்பிட்டு எழுதுகிறாரு. அதனால் பெரும்பாலும் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரும் விரும்பி படிக்கிறாங்க. அதை தாண்டி மாணவர்களும் சின்ன வயசுல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வது எளிது அப்படிங்கிறதான். அதனால் இதில் நிறைய அருமையான டைம்லெஸ் பிரின்சிபிள்ஸ் வளர்க்குறாரு, உத்திகள் வளர்க்குறாரு. பணம் சம்பாதிப்பது எளிது, ப்ரொவைடட் அதனுடைய விதிகளை சின்ன வயசுல நீங்கள் தெரிந்து பின்பற்றினால் எளிது அப்படிங்கிறது அதில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இந்த புத்தகம் வந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் எவ்வளவு ஆழமானது சார்? நூற்றுக்கணக்கான பெரும் பணக்காரர்களை இந்த புத்தகம் உருவாக்கியிருக்கு. அதில் ரீசெண்டாக நான் ஒரு ரிவ்யூ படித்தேன். ஒரு மனிதர், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தொழில் அதிபர் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு வந்து 1990 கிட்ட அவர் துபாயில் இருக்கிறாரு. அவருடைய அங்கிள் வந்து சொல்கிறார், இந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறார், திங்க் அண்ட் க்ரோத் ரிச் இந்த புத்தகம் ஒரு அற்புதமான புத்தகம், நீ படிக்கணும்னு சொல்கிறாரு. இவர் வந்து தற்செயலாக ஒரு புக் ஷாப் போகிறாரு, புத்தகத்தை பார்த்துட்டாரு, புரட்டி பார்க்குறாரு. டாபிக்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பட் அது வாங்குற அளவுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து அங்கே உட்காந்து சில சாப்டர்ஸ் பார்க்குறது, அதே நேரத்தில் அது வாங்குறதுக்காக சேமிக்கிறது, இந்த ஒரு வேலையை பண்ணிட்டு வராரு. அந்த கடைக்காரரு கவனிக்கிறார், என்னடா இந்த ஆள் வராரு, கரெக்டாக அந்த புத்தகத்தை மட்டும் எடுக்கிறாரு, படிக்கிறாரு, வாங்க மாட்டேங்கிறாருன்னு. உடனே அவரே வந்து அறிமுகப்படுத்திட்டு கேட்குறாரு, என்னங்க இது அடிக்கடி எடுத்து படிக்கிறீங்க, இது வாங்கிக்கலாமேன்றார். இல்லை அதுக்கு தான் பணம் சேமிச்சுட்டு வரேன், இன்னும் அந்த தொகைக்குரிய பணம் என்ற சேரலை அப்படின்னு. அப்போது கொஞ்சம் கன்செஷனில் நான் தரேன்னு சொல்லி கொடுத்துறாரு. ஸோ வாங்கிட்டு போய் படித்து கிட்டத்தட்ட அது ஒரு அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புத்தகத்தை வாங்குவதற்கே சிரமப்பட்டு பல முறை ஓசியில் படித்தவர் ஒரு கட்டத்தில் பில்லியனராக மாறிடுறார். பில்லியனர்னா எப்படி, கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்குரியவங்க தான் பில்லியனர்ஸ். அப்படிப்பட்ட ஒரு பில்லியனராக மாறிட்டார். பின்னாடி அவர் இது பண்ணி சொல்லார், என்னுடைய புத்தகத்தை மாற்றி அமைத்த புத்தகம், என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த புத்தகம், நான் மட்டும் இல்லை யார் வேணும்னாலும் இதை படித்து புரிஞ்சு கொண்டு இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பணத்தை ஈட்டலாம்னு சொல்லி சொல்லார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நிறைய பேர் தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. ஈவன் பில்கேட்ஸே வந்து அவருடைய ப்ரிஃபர்ட் புக்ஸ் லிஸ்டில் அதை வச்சுருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு பல்வேறு நாடுகளில் உள்ள தலைவர்கள், தொழிலதிபர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாரிடமும் தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம். தமிழில் கூட குமுதம் வார இதழில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், மனம் தரும் பணம் என்ற ஒரு அழகான தலைப்பில் ஒரு தொடராக வந்து அப்புறம் ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்டது. ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிய அருமையான புத்தகம் திங்க் அண்ட் க்ரோ ரிச். இது வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னும் சொல்லணும்னா 25 வருஷம் இதுக்காக வந்து இந்த ஆத்தர் நெப்போலியன் ஹில் வந்து இதற்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் இந்த நூலில் அடங்கியிருக்கு சார்? அடிப்படையாக சொல்றதா இருந்தால் ஒரு 3 முக்கிய விஷயங்கள். நம்பர் 1, பேஷன், ஒரு அளவு கடந்த ஆர்வம், அதை உருவாக்கணுங்கிறாரு. அடுத்து மனதுக்குள் காந்த சக்தியை உருவாக்கிக்கலாங்கிறார். ஸோ அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி உருவாக்குறங்கிற சொல்கிறார். அடுத்தது இலக்கை அடைந்தே தீர்வேன், அடைவதை தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உருவாகணும். ஸோ இந்த 3க்கும் நிறைய
அனுபவ பாடங்களோட சில டெக்னிக்ஸ் சொல்லிட்டு வராரு. ஃபஸ்ட்டு வந்து பேஷன், ஒரு விஷயத்தை அடையணும், ஒரு இலக்கை அடையணும் அப்படிங்கிறதுல ஒருத்தருக்கு வந்து ஒரு அளவு கடந்த ஆர்வம் இருந்தால் சாதிச்சிடலாம் அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவார். எட்வின் பர்ன்ஸ் அப்படிங்கிறவர், அப்போது இருந்த பிரபல கண்டுபிடிப்பாளர் தாமஸ் எடிசன், அவரோட நான் பார்ட்னர் ஆகணும்னு நினைக்கிறார். ஏன்னா இவர் வந்து ஒரு சாதாரண ஏழை குடும்பத்து இளைஞன், ஆனால் மிகப்பெரிய சாதனை நிகழ்ச்சி உள்ள தாமஸ் ஆல்வா எடிசனோட ஒரு பார்ட்னர் ஆகணும்னு நினைக்கிறார். ஏன்னா வெறும் ஆசையாக வச்சுக்கல அவர். ஒரு என்ன சொல்லுது, எப்போவுமே அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார் நெப்போலியன் ஹில் வந்து, என்ன மனதில் தோன்ற ஆசையெல்லாம் இலக்காயிராது, ஒரு தெளிவான எழுதப்பட்ட ஒரு இலக்கு உனக்குள்ளே வெறியாக மாறணும், அப்போ தான் அது உண்மையான இலக்குன்னு சொல்லுவார். அந்த வகையில் ஒரு எட்வின் பர்ன்ஸ் என்ன பண்ணார்னா, கிராமத்துலேருந்து கிளம்பி வந்துறார், ஒரு ஆர்டினரி லாரியில் பயணம் செஞ்சு வர்றார். ஒரு ஆளுக்கு உடையோட இங்கே வந்து நிற்கிறார். எடிசன் ஆஃபீஸ்க்கே வந்துட்டார், வேலை கேட்டு வந்துட்டார். அந்த நேரத்தில் இவங்க ஒரு இன்டர்வியூ நடத்துகிறாங்க, எட்வின் பர்ன்ஸும் வராரு. எட்வின் பர்ன்ஸை பார்க்கும்போது அவருடைய தோற்றத்திலிருந்து இவர் எப்படி செட் ஆவார்னு ஒரு சின்ன கேள்வி இருக்குது. பட் அவருடைய மன உறுதி, நான் வந்து எடிசனோட சேர்ந்து ஒர்க் பண்ணியே ஆகணுங்கிற உறுதி எடிசனுடைய எண்ணத்தை உலுக்கிறது. அதனால் பின்னாடி அவர் எடிசன் சொல்லும்போது சொல்லுவார், ஏன்னா அவருடைய தோற்றம் ஒரு இந்த இண்டஸ்ட்ரிக்கே தகுதி இல்லாத ஆளுமாய் ஒரு தோற்றம், ஆனால் அவருடைய மன உறுதி, அவருடைய கண்கள், அவருடைய பேச்சு எல்லாமே, நான் இங்கே இருப்பேன், உன்னோட இருந்து ஜெயிப்பேன்ற ஒரு அதுக்காக தான் நான் அவரை சூஸ் பண்ண அப்படின்றாரு. ஸோ அந்த வகையில் உள்ளே வந்துட்டாரு, ஒவ்வொரு பணியாக செஞ்சுட்டு வர்றாரு, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோஷன். ஏன்னா ஒரு கட்டத்தில் எடிசன் கண்டுபிடித்த ஒரு குறிப்பிட்ட கண்டுபிடிப்பு அது வந்து சேல்ஸுக்கு போக மாட்டேங்க, சேல்ஸு எடிசன் கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் இது பெருசாக போகாது சார், இது வந்து வேஸ்ட் அப்படின்றாங்க. அப்போது என்ன ஆப்ஷன் போது எட்வின் பர்ன்ஸ் சொல்கிறார், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே ட்ரை பண்ண அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு சக்ஸஸ், அடுத்த சக்ஸஸ்ஸு டோட்டல் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறிடுறார். ஸோ அதை ஸோ அந்த எக்ஸாம்பிளை நெப்போலியனில் சொல்லுவார். ஸோ மனதுக்குள் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வெறி வந்துருச்சுன்னா அது அச்சீவ் ஆகிடுங்கிறார். அதனால் எல்லா சாதனைகளுக்கும் அடிப்படை ஒரு பேஷன். பேஷன் என்பது சாதாரண ஆசை கிடையாது, ஒரு வெறி. அப்படி லட்சிய வெறி கொண்டவர்கள் எல்லாம் ஜெயிப்பார்கள்ங்கிறதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லுவார். அடுத்து ரெண்டாவது பகுதியில் அவர் சொல்ல வர்றது மனதுக்குள் காந்த சக்தியை உருவாக்குறது அப்படிங்கிறத சொல்லார். வி மஸ்ட் மேக்னட்டைஸ் அவர் மைண்ட்ஸ் வித் இன்டென்ஸ் டிசையர் அப்படிங்கிறார். சக்ஸஸ் கம்ஸ் டு தோஸ் ஹூ பிகம் சக்ஸஸ் கான்ஷியஸ், ஃபெயிலியர் கம்ஸ் டு தோஸ் ஹூ இன்டிஃபரெண்ட்லி அலோவ் தெம்செல்ஸ் டு பிகம் ஃபெயிலியர் கான்ஷியஸ். ஸோ சக்ஸஸ் கான்ஷியஸ், ஃபெயிலியர் கான்ஷியஸ், எதுவை நீ தீவிரமாக நம்புறியோ அதை மாறிடுற. அதனால் சக்ஸஸை நோக்கி ஒரு மைண்டை வந்து மேக்னடைஸ் பண்ணணும் தான் அவர் சொல்லுது. பிஃபோர் வி கேன் அக்யூமுலேட் ரிச்சஸ் இன் கிரேட் அபண்டன்ஸ், வி மஸ்ட் மேக்னடைஸ் அவர் மைண்ட்ஸ் வித் இன்டென்ஸ் டிசைர் ஃபார் ரிச்சஸ், தட் வி மஸ்ட் பிகம் மணி கான்ஷியஸ் அன்டில் த டிசைர் ஃபார் மணி டிரைவ்ஸ் அஸ் டு கிரியேட் டெஃபினிட் பிளான்ஸ் ஃபார் அக்வைரிங் இட். ஸோ பணம் சம்பாதிக்கிறான்னு முடிவு பண்ணிட்டோம், இந்த குறிப்பிட்ட தொகை சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதில் வந்து கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகிடணும், உங்கள் மைண்டே வந்து மேக்னட்டைஸ் ஆகிடணும், அப்போ தான் அது வந்து செயலுக்கு வரும் அப்படிங்கிறதான். ஒரு காந்த சக்தியை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் இந்த ரெண்டாவது பகுதியில் சொல்கிறாரு. மூணாவது பகுதி, அதாவது தன்னுடைய இலக்கை அடைவதை தவிர வேறு வழி இல்லை, அடைந்தே தீர்வேங்கிற ஒரு ஒரு நிலைமையை உருவாக்கணுங்கிறார். அதுக்கு என்ன சொல்லுவார்னா, பேர்னிங் த பிரிட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கரையை தாண்டி வந்துட்டோம், திரும்பி போக முடியாமல் நிலைமைக்கு என்ன பண்ணிடணும், பிரிட்ஜையே பேர்ன் பண்ணிடணும், இருந்து தான் ஆகணும், போரிட்டு தான் ஆகணும், ஜெயிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லைங்கிற சிச்சுவேஷன், அந்த அளவுக்கு இதை தவிர வேறு வழி இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடணும். பணம் சேமிக்க, பணத்தை உருவாக்குறதுக்கும் அதான் வழி, வெற்றி அடைவதற்கும் அதான் வழி. ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய பேஷன் கொண்டிருக்கிறேன், அதை சாதித்தே தீர்வேன், இதை தவிர எனக்கு வழி இல்லைங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குவதன் மூலம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதான் அவர் சொல்லக்கூடிய. என்னதான் நம்ம கடினமாக உழைச்சாலும் முயற்சி செஞ்சாலும் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுது சார். அப்படி தோல்வியை எதிர்கொள்ளும் பொழுது நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும், அது இந்த நூல் என்ன சொல்லியிருக்கு சார்? இந்த மாதிரி முக்கியமாக தோல்விக்கான காரணங்கள் அவர் சமம் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு மூணு. நம்பர் ஒன் வந்து வெற்றிக்கு பக்கத்தில்
போகிற நிலமையில கூட பின்வாங்கிடுது. ஏன்னா அது சொல்கிறாரு, உன் காலுக்கு கீழே தங்க சுரங்கம் இருக்குன்றது தெரியாமல் ஏன்னா முடிஞ்சு போச்சு, எல்லா முயற்சியும் போட்டாச்சு, நீங்கள் வெற்றி கிடைக்கான்னு சொல்லி பின்வாங்கிறது தான் நிறைய கேசஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறார். அதனால் மீண்டும் முயற்சி செய், இலக்கை அடையும் வரை முயற்சி செய் அப்படிங்கிறதான் வெற்றியை தரும். பாதியில் முயற்சிகளை கைவிட்டு பின்வாங்குவது தான் தோல்விகளுக்கான முதல் அடிப்படைங்கிறார். அடுத்து எக்ஸ்கியூசஸ் பற்றி சொல்கிறார், சாக்கு போக்குகள் சொல்கிறது. இது ஒரு மிக மோசமான ஒரு அணுகுமுறை. எத்தனையோ சாக்கு போக்குகள் பார்க்குறதுக்கு நியாயம் போல தெரியும், அதில் ஏமாந்துடாத. ஏன்னா சாக்கு போக்குங்கிறது ஒரு தீர்வு அல்ல, வெற்றி மட்டும்தான் தீர்வு. அது வரைக்கும் விடாமுயற்சி தான் செய்ய வேண்டிய விஷயம்னு சொல்கிறார். அது மாதிரி இன்னொரு முக்கியமான தடை சொல்லக்கூடியது ஃபியர். அதில் பல்வேறு ஃபியர்ஸ் பற்றி சொல்லுவார். குறிப்பாக ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி, ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம், ஃபியர் ஆஃப் புவர் ஹெல்த், ஃபியர் ஆஃப் லூசிங் லவ், ஃபியர் ஆஃப் ஏஜிங், ஃபியர் ஆஃப் டெத். இந்த பயம் எல்லாம் உண்மையில் ஒரு ஆட்டிடியூடு தான். ஏன்னா உண்மையான தடைங்கிறதே கிடையாது, ஒரு அச்சங்கிறதே மனதில் வரக்கூடிய தயக்கங்கள் தான். இதை தூக்கி போட்டு நீ ஜெயிக்கணும்னா ஒரே சொல்யூஷன் ஆக்ஷன். அவர் சொல்கிறது அதான், பயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் எது உனக்கு பயமுறுத்துறதோ அதை செய், உடனே செய், தயங்காமல் செய், உடனே செய் அப்படிங்கிறதான் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஸோ அச்சத்திலிருந்தும் இந்த பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவது எப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த புத்தகத்தினுடைய முழு சாராம்சமாக என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத மாணவர்களுக்கு சொல்லுங்கள் சார். மிக முக்கியமாக சொல்லதாக இருந்தால் இது வந்து அதிக பணம் சேர்ப்பது பற்றிய ஒரு புத்தகம். ஏன்னா வெறும் ஆசைகளை வச்சுக்கொள்ளாதன்றார். எனக்கு நிறைய பணம் வேணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் இப்படிங்கிறது ஒரு இலக்கே இல்லைங்கிறார். எவ்வளவு பணம் எக்ஸாக்டாக வேணும், எத்தனை வருஷத்தில் வேணும், என்ன டேட்டில் வேணும், அதுக்காக நான் என்னெல்லாம் செய்வேன் இப்படிங்கிற விஷயத்த லிஸ்ட் பண்ணி உன்னுடைய இலக்கை உருவாக்கணும்னு. அதுதான் நான் சொன்னேன், இதே ஆத்தரால் இன்ஸ்பயர் ஆகப்பட்ட ப்ரூஸ்லி அவர் எப்படி ஒரு டெஃபினெட் சீம் ஃபேம் உருவாக்குனாரோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உருவாக்கணும். அதில் வந்து வெறும் ஆசைகள் இருக்கக்கூடாது, ஒரு லட்சிய வெறி இருக்கணும், மிக குறிப்பான இலக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் அவர் திரும்ப திரும்ப சொல்லுது. அதை இதிலேருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இப்போவே உங்களுடைய டெஃபினட் சீஃப் எய்மை மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக்க விரும்புகிற ஒரு பணத்தையும் எழுதுங்க. அதுக்காக நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அதையும் லிஸ்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ஒரு ப்ராக்ரஸ் உங்கள் மனசுக்குள்ளே வந்துடணும். என்ன திரும்ப திரும்ப சொல்லுது என்னன்னா, நீ எந்த இலக்கை லட்சியமாக வச்சுட்டியோ அதை அடைந்து விட்டதாகவே நினச்சிக்கொண்டார். உன்னுடைய பிஹேவியர், ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் எல்லாம் அதை நோக்கி வச்சுக்கோ. ஸோ அப்படி ஒரு வெறியும் அதை நோக்கிய ப்ரிப்பேர்னஸும் இருந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதான் நெப்போலியன் ஹில் சொல்லக்கூடிய அடிப்படை சாராம்சம். திங்க் அண்ட் க்ரோ ரிச் இந்த நூலினுடைய ஒரு சில முக்கியமான மேற்கோள்கள் சொல்லுங்க சார். ஒரு சில கோட்டேஷன் சொல்றேன். த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் அச்சீவ்மெண்ட் இஸ் டிசையர். முதல்ல ஒரு விருப்பம், அளவு கடந்த ஆர்வம், இதுதான் எல்லா பெரிய சாதனைகள். மிகப்பெரிய கட்டடங்கள் பார்க்குறோம், பிரம்மாண்டமான மாளிகைகள் பார்க்குறோம், எல்லாத்துக்கும் பின்னாடி முதல்ல ஒரு மனதுக்குள் ஒரு டிசைர் உருவாயிருக்கும். ஸோ அந்த டிசைர் முக்கியம் அப்படிங்கிறார். வி ஆர் த மாஸ்டர்ஸ் ஆஃப் அவர் ஃபேட், த கேப்டன்ஸ் ஆஃப் அவர் சோல்ஸ், பிகாஸ் வி ஹாவ் த பவர் டு கண்ட்ரோல் அவர் தாட்ஸ். என்ன நடவடிக்கைகள் சுற்றி நகர்ந்தாலும் உன்னுடைய சிந்தனை உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்தாலும், எதிர்பாராத நடந்தாலும் உன்னுடைய சிந்தனையை நீ கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும். அப்படி சிந்தனையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறவங்கெல்லாம் ஜெயிக்க முடியும். குவிட்டர் நெவர் வின்ஸ் அண்ட் அ வின்னர் நெவர் குவிட்ஸ். பாதியிலே விட்டுட்டு போகிற யாரும் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெறக்கூடியவர்கள் எல்லாம் கடைசி வரை முயற்சி செய்வோம். ஏன்னா இடையில தயங்கவே மாட்டாங்க, என்ன செட்பேக் வந்தாலும் விடாமல் முயற்சி செய்வாங்க. எவ்ரி அட்வர்சிட்டி பிரிங்ஸ் வித் த சீட் ஆஃப் ஈக்குவலண்ட் அட்வான்டேஜ். இது வந்து பிரச்சனைகளை பற்றி ஒரு முக்கியமான தத்துவம். பொதுவாக பிரச்சனைகள் வந்துட்டாலே சுருங்கிக்கிறான் இல்லையா, அப்படி தேவையில்லை. எல்லா பிரச்சனைகளும் ஒரு வாய்ப்பையும் சேர்த்து கொண்டு வரும். கொஞ்சம் அலர்ட்டாக யோசித்தோன்னா அந்த வாய்ப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு கதவு மூடினால் 10 கதவு திறக்குங்கிறது இது யூனிவர்சல் லா. அதனால் பிரச்சனையை கண்டு துவண்டு விடாதே. பிரச்சனை என்ன வாய்ப்பை கொண்டு வருதுங்கிறத பார்த்தோன்னா எளிதில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான்.
கொட்டேஷன்ஸ். ரொம்ப நன்றி சார். திங்க் அண்ட் க்ரோ ரிச், இந்த நூல் வந்து வெறும் பணக்காரர்கள் ஆவதற்கானது மட்டும்தான் நினைச்சோம், ஆனால் அப்படி கிடையாது. இதை எந்த நோக்கத்துல நம்ம பார்க்குறோமோ அந்த வகையில் நமக்கு பலன் தரும்ன்றதை ரொம்ப அழகாக விளக்கி சொன்னீங்க. பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் இதில் இருக்கக்கூடிய மேற்கோள்களை புரிந்து அதில் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை எடுத்து வச்சு அதன் மூலமாக நீங்கள் செயல்படுங்க, வெற்றி உங்கள் பக்கம்தான். நீங்களும் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் ஆகுவதற்கான வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு மிகச்சிறப்பான நூலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். Thank you.